பக்தி இல்லாமல் யோகம் செய்ய முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உலகத்தில் சிறந்தது பக்தி தான். பாரியில்னா உயர உலகம், அருள் உயர்ந்தது பக்தி. அதை பற்றின பேருக்கு உண்டு ஒருமே சித்தினா, பக்தி இல்லாமல் யோகம் செய்ய முடியாது. அப்ப பக்தி என்ன போதுமா? அண்ணதான செய்யணும். நீ பக்தி செலுத்தினாவே செல்வம் தானே வரும். நீ லேசு நினைக்காது. வள்ளுவர் பெருமானி, திருமலை தேவா, கலைஞனாதா, அருணிகநாதா, ராமதேவரா, அப்படி குறுகினாலே உனக்கு வறுமை தீரும், செல்வம் தானே குவியும். பக்தியே உனக்கு பொருள் தரும், பக்தியே உனக்கு உடல் ஆரோக்கியம் தரும், பக்தியே சிறப்பறிவு தரும், பக்தியே நல்ல மனம் தரும், பக்தியே வாசிப்பட்டு உணர செய்ய முடியும், பக்தியே யோக சாதனமும் தரும், பக்தியே வைராக்கியம் தரும், பக்தியே அறிய தவத்துக்குரிய பக்குவத்தை தரும். அதான் சொன்னார், பாரில் உயர்ந்தது பக்தி. அடிப்படை இல்லாமல் மேலே போக முடியாது. பக்தி சரிகை கிரிய மாற்றம். சரிகை என்பது நன்னடத்தை, உயிர் கொலை செய்யாது. ஒரு பண்புள்ளவன் என்று பேர் வாங்குவது சரிகை மாற்றம். கிரிய மாற்றம் என்பது திருவருள் துணை கொண்டுதான் என்னத்தை கடைத்தேற்ற வேண்டும் முடியும் என்று கிரிய மாற்றம். அத பக்தி மாற்றம். யோக மார்க்கம் வந்து ஆசியால் வாசி வசப்பட வேண்டும். ஆசி இல்லாமல் வாசி வசப்படாது என்று அறிகின்ற அருமை எதுவோ அதுதான் கிரக மார்க்கம். மற்ற இடத்தில் பிராணாயம் சொல்லிக் கொடுக்கிறான், இதை சொல்லலாம். எடுத்து மனிதவருக்கு எப்படி செய்யும்? பயிற்சி செய்து முன்னேறுவன் நினைக்கும். இவர் சொல்லவே மாட்டார்கள். அப்படி சொல்லுவது பெரும் பாவச்செயலாகும். அவர் நம்மை நம்புகிறான் நம்பவில்லை, அதை பற்றி அவசியம் இல்லை. யோக முயற்சி அவர் சொல்லவில்லை, அவர் மட்டும் முன்னேறினார். நாங்களும் பக்தி சொல்லித்தர முன்னேறினோம். எடுத்து யோக பயிற்சி ஆசான் எனக்கு சொல்லித்தரவில்லை. ஆசானாக தீசி பூஜை செய்யாமல் வாட்சி பயிற்சி செய்யாது என்று ஆசான் எனக்கு அன்று அவர் சொன்னார். எனது முதல் ஆசான் அது 1962 சித்த தத்துவ மேதை சிவசுவாமி சாஸ்திரி அவர்கள். ஆசானோட ஆசையெல்லாம் பிராணம் செய்யாதே, உடம்பு கெட்டு போகின்றார். நான் கவனக்குறை காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக பிராணம் செய்துவிட்டேன். வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்று ஏதோ அவர் பல வகையான அறிவுரை சொன்னார். வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது என்று வேணாத்தில் நொந்து இருக்க வேண்டும், பூச்சிக்காட்டில் லேசாக இருக்க வேண்டும், அவரெல்லாம் சொல்லி காட்டுறார். இருடைய வினைப்பையன் வயிற்றில் பழைய உணவு, வயிற்றில் நிறைய வயிற்று உணவு இருக்கும் போதே பூச்சி கட்டிவிட்டேன், நாலா பக்கமும் கட்டி வந்துவிட்டது. நான் அந்த பிழைத்ததே பெரும் புண்ணியம். இதமும் செய்த நல்வேறு காரணமாக பிழைத்தேன். ஏதோ எல்லா பக்கமும் இதெல்லாம் கட்டி வளர்ப்பதை கட்டி செத்து படைத்த ஒன்னான என்ன காரணம்? எனது இடைப்பையன். அவர் சொல்லுது அவர் மீது குறையில்லை, அவர் சொன்னது முறையோடு செய்தார். என்ன காரணம்? விரைவாக முன்னேறுவேன். மகான் ராமதேவர் சொல்றாரு, குழந்தை தவந்து கூறுவது போல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.